இன்னைக்கு உண்டான அந்த குட்டி ஸ்டோரி ஆன்மீக கதை பாப்போம். ஒரு கம்பெனியில ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியில பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுல ஒரு க்வெஸ்டின் இருக்கு. அந்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டுட்டோம்னா, இந்த கம்பெனியை வளர்ப்பதற்கு உண்டான ஒரு சில அறிவுரைகளை சொல்லணும் அப்படின்னு சொல்ற. உடனே அங்கே இருக்கக்கூடிய சாதாரணமாக வேலை செய்யக்கூடியவர் அவர் என்ன சொல்கிறார், சார் எனக்கு ஒரு நாலஞ்சு அறிவுரை இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மேலே இருக்கிற மேனேஜர், பேசாமல் உனக்கு என்ன தெரிய போகுது, உன்னதாக்கு சரியாகவே நீ வேலையை செய்ய ஓ வேலையவே நீ சரியாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படம் திட்டுறார். இவனுக்கு ஒரே மன சங்கடமாயிடுது. என்னடா இது சங்கடமாயிடுத்த, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு ரொம்ப வருத்தத்தில் இருந்துன்னு இருக்கார். ரொம்ப வருத்தத்தில் இருக்கும்பொழுது என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் வந்து அவன் அம்மாட்ட சொல்கிறாம்மா, நான் நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தேன், இந்த கம்பெனியை வளர்க்கணும், நான் வேலைக்காக நான் பண்ணலை, என்னமோ என் உயிரை கொடுத்து நான் வேலை செய்கிற மாதிரி நான் பண்ணினேன், ஆனாலும் என்னை வந்து பேச விட மாட்டேங்கிறான், நான் என்ன பண்ணுறது தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு வருத்தப்பட்டது. அப்போ ஒரு நாள் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது, அந்த வேலை செய்யக்கூடிய எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் பேசுகிறதுக்காக அனுமதிச்சாங்களாம். அப்படி அனுமதிக்கும் பொழுது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் ஒரே ஒரு வார்த்தையை வந்து அவர் அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திறமையை இருப்பவனுக்கு அங்கீகாரம் கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னார். அதோடு சேர்ந்து இறங்கிட்டாரான். அப்போ திருப்பி எல்லாரும் சொல்லி, என்ன இன்னைக்கு சந்தோஷமான நாளில் இப்படி சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த மேனேஜர் திட்டுறார். ஆனால் அந்த மேடையில் கலந்து கொண்டு அந்த பாஸ் வந்து கூப்பிட்றாரு, என்னப்பா உனக்கு திறமை இருக்குது அவனால் அங்கீகரிக்கப்படவில்லை என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், ஐயா என்னுடைய ஒரு வருஷத்தில் நான் வந்து கம்பெனியை பற்றி ரீசர்ச் பண்ணி எழுதி வச்சுருக்கேன், இது இது இப்படி பண்ணோம்னா இப்படி சக்ஸஸ் ஆகும், இப்படி இப்படி பண்ணோம்னா இவ்வளோ சக்ஸஸ் ஆகும், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மிச்சம் பிடிக்கலாம், எப்படின்னு பாருங்கள், அக்கௌண்ட் செஷனுக்கு தனியாக எழுதி, வேலையாட்களுக்கு தனியாக எழுதி, கம்பெனியோடைய மோட்டோவை தனியாக எழுதி, கம்பெனியில் இதெல்லாம் மாட்டலாம் தனியாக எழுதி, இப்படி நிறையா எழுதினாராம். இந்த முதலாளியை பார்த்து அப்படி கண்ணில் தண்ணியை விட்டாராம். பா, இந்த அளவுக்கு என் கம்பெனியில் இருக்கக்கூடிய அட்வைஸராக கூட யாருமே பண்ணல, நீ இனிமேல் ஒர்க்கர் கிடையாது, நீ வந்து ஒரு அட்வைஸராக எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வந்து திகழணும். இதே மாதிரி பார்த்துட்டேன்னா இதோடைய சிஸ்டர் கம்பெனி என்னுடைய சொந்த பந்தங்களும் பண்ணுறாங்க, அதுக்கு நீ தான் அட்வைசர்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்து தான். ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது, அந்த நபர் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் அம்மா கிட்ட, அவன் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி எல்லாத்திட்டையும் சொல்லும்போது, அவர் வந்து எடுத்து சொல்லும்போது வருத்தப்படும் போது அவ என்ன சொன்னாலாம், கவலையே படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கு ஒரு நிமிடம் கிடைக்கும், அந்த நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும், நீங்கள் அதனால் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்கிறா. அதேவே அம்மாவும் சொல்கிறாங்க, கவலைப்படாத, அவள் பேசுனா பேசிட்டு போட்ட, நீ என்னால் கவலைப்படுற, உனக்குன்னு இருக்கிற தலைமையை இறைவன் உனக்கு நிச்சயம் காமிப்பார். அப்பா சொன்னாராம், உனக்காக நான் வேண்டின்றே இருக்கேன், கவலைப்படாதேன்னு. அது மாதிரி சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி சொன்னாலாம். இப்படி சொன்ன உடனே அவன் ரொம்ப துவண்டு போன அவன், அவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து தான். ஸோ இதுதாங்க வாழ்க்கை, இதுதான் வார்த்தை. அப்போது ஒரு மனிதன் ஒரு விதத்தில் துவண்டு போகும்பொழுது ஒரு வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு பலமாக இருந்துட்டு இருக்கும். ஆனால் ஒன்று, அது தப்பு செய்யப்படாது, அது சரியானதாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயம் நம்ம ஊக்குவிக்கலாம். ஆக இன்றைக்கி உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.